உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். பக்தி என்ற தலைப்பில் இன்றைக்கு சாவதா மாலி என்ற பெயருள்ள மிகப்பெரிய பாண்டுரங்க பக்தனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாவதா என்றால் தூய்மை. அவருக்கு வந்து பொய் பேச தெரியாது, பொய் மேலே ரொம்ப பற்று, இதுதான் அந்த பெயரோட அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படியே வாழ்ந்தார். தூய்மையாகவும் பொய் பேசாமல் ரொம்ப ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆரன்காவ் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அவர் வந்து 1280 வருடம் பிறந்தார். இவர் தோட்ட வேலை செய்யும் குடும்பத்தில் பிறந்தார். அந்த காலத்தில் வந்து வேலையை வச்சு தான் அந்த ஜாதி குல மதங்கள்லாம் பிரிக்கப்படும். அந்த வகையில் பார்த்தா அவர் வந்து கீழ் ஜாதி, அந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்தார். ஆனால் அவருக்கு பாண்டுரங்கர் மேலே அபாரமான பக்தி. இன்னொரு மகாபெரிய பக்தர் நாமதேவர் பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வாழ்ந்த காலத்தில் தான் சாவதா மாலியும் வாழ்ந்தார். மாலி அப்படின்றது என்னன்னா அந்த தொழிலை குறிக்கிறது. அந்த தோட்ட வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைக்கு பேர் வந்து மகாராஷ்டிரா மராட்டி மொழியில் வந்து மாலி அப்படின்றது சொல்லப்படும். அவர் சிறு வயதிலிருந்தே தீவிர பாண்டுரங்க பக்தர். அவரோட மனைவி பேர் வந்து ஜனாபாய். அவங்களும் ஒரு தீவிரமான பாண்டுரங்க பக்தை. ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு பாண்டுரங்கர் மேலே பாட்டுகள் அவங்குகள்லாம் எழுதுவாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவங்க நிலத்தில் அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யும்போது அவங்க பாட்டு பாடிக்கிட்டே மீமருந்து தான் அந்த நிலத்தில் வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து பண்டரிபுரம் போக முடியலன்னு மனசில் ஒரு சிறு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை பாண்டுரங்கர் எப்படி தீர்த்தார்னா அவங்க நிலத்திலேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்தார். நேரடியான ஒரு காட்சி கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு பக்தியை மெச்சு இறைவனே பக்தர்கிட்ட வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க பக்தி கல்மஷமே இல்லாமல் எந்த விதமான ஒரு மாசற்ற பக்தியாக இருந்தது. ஏன்னா அவங்க யாருக்காகவும் எதுவுமே செய்யலை, தனக்காகவும் எதுவும் நினைக்கல. சதா சர்வகாலம் அந்த பாண்டுரங்கனை பற்றி மட்டும் நினச்சிட்டு தூய்மையான ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த தூய்மையான ஒரு ஆராதனை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட அந்த பக்தி இருக்கிறதுனால இறைவனே அவரை அவங்களை தேடி வந்து அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு தம்பதிகள், ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே பக்தி எல்லாம் இருக்கிறதுனால்தான் கடவுள் வந்து அவங்கள தேடி வந்தார். இதுதான் சாவதா மாலி வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். சாவதா மாலி எந்த வேலை அவர் செய்கிறாரோ அந்த வேலை வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கோம். ஆனால் அவரோட கவனம் முழுக்க, அவன் மனசு முழுக்க பாண்டுரங்கர் தான் வந்து ஆக்கிரமிச்சிருப்பார். அவர் பற்றின பாட்டுகள் பாடி 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 அவர் ஒரு பரவச நிலை அடைஞ்சு பாண்டுரங்கரோட பக்தி, பாண்டுரங்கர் மேலே செலுத்தும் பக்தியை பற்றி பாடுவார். எப்படி பக்தி பண்ணணும்னு பாடுவார். தன்னை மறந்த நிலையில் தான் அவர் எப்போவுமே வந்து வேலைகள்லாம் செய்வார். அவர் ஒருத்தர் சொல்லியோ சொல்லாமலோ ரொம்ப வருடங்கள்லேருந்தே அன்னதானம் செய்கிறதுனா ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் அன்னதானம் செஞ்சுட்டே இருக்கார், செஞ்சுட்டே இருப்பார். அவரோட கிராம மக்களுக்கு மட்டுமே இல்லை, பக்கத்தில் இருக்கிற கிராம மக்களையும் கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுவார். அதனால் அவரை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நல்ல அபிப்பிராயம். அவரோட பக்தியை வந்து எல்லாரும் ரொம்ப மெச்சு அவர் மீது ரொம்ப எல்லாரும் ரொம்ப பாராட்டுவாங்க. அவரை வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க சாவதா மாலியை. ஏன்னா இந்த மாதிரி கூப்பிட்டு சாப்பாடு போடுறவங்க அடுத்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யறதுங்கிறது அபூர்வமான ஒரு விஷயம். அவரோட வாழ்க்கையில் அவர் சேர்த்த சொத்துக்கள், சேமித்து வைத்த பணம் எல்லாமே வந்து இல்லாதப்பட்ட ஜனங்களுக்காக அவர் செலவு பண்ணிட்டார். ரொம்ப ஏழை மக்களுக்காக எல்லாமே அவங்களோட தேவைகள்லாம் இவரே பூர்த்தி பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு குணம் வந்து யாருக்காவது வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இருக்கிற சொத்து சுகத்துலேருந்து ஒரு பகுதி வேணால் யாருக்காவது எழுதி கொடுக்கலாம், யாருக்காவது ஒரு நல்லது செய்யலாம். ஆனால் இருக்கிறத முழுக்க இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு அவ்வளோ மிக ஒரு மகத்தான ஒரு எண்ணம் வருதுன்னா அது பாண்டுரங்கரோட கிருபா கடாட்சத்தினால தான் இருக்கும். அவர் எப்படி செய்வார்னா அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா
அவர் தான் இருக்கிறது எல்லாருக்கும் கொடுத்துட்டார் இல்லையா, அவர்கிட்ட எதுவும் இல்லை செய்யறதுக்குன்ற போது இருக்கிற மிச்ச மீது நிலங்கள், அந்த நிலத்தை விற்று அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்துட்டு அதை வச்சு சத்காரியங்கள், நல்ல காரியங்கள் அந்த கிராமத்துக்காக செய்வார். ஒவ்வொரு அவர்கிட்ட சேர்த்து வச்சதோ அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து ரொம்ப நல்ல ஒரு உபயோகத்துக்கு வந்து அவர் பயன்படுத்துவார். அப்பேற்பட்ட ஒரு குணமுள்ளவர். 45வது வயதில் அவர் வந்து முக்தி அடைந்தார். அவர் வந்து மரணம் அடையலை, அவர் வந்து முக்தி அடைந்தார். முக்தி அடைகிறதுன்னா சாக்ஷாத் வைகுண்டத்துக்கே அவர் வந்து அந்த பெருமாளிடம் பாதத்தில் போய் அவர் சேர்ந்துட்டாருங்கிறது தான் முக்திக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நிவர்த்திநாத் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து ஞானேஸ்வர் மகாராஜோட அண்ணா. அப்பேற்பட்ட ஒரு நிவர்த்திநாத்தே வந்து சாவதா மாலியை வந்து ரொம்ப பெரிய பக்தன் அப்படின்னு பாராட்டியிருக்கார். அவர் வாயால் அந்த வார்த்தை, அந்த பாராட்டு கிடைக்கிறதுன்னா சாவதா மாலி எவ்வளோ பெரிய பக்தி செலுத்தியிருக்கணும், எவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு பக்தி பண்ணியிருக்கணுங்கிறது இந்தலேருந்தே நமக்கு தெரியாது. நிவர்த்திநாத் வந்து ஞானேஸ்வர் மகாராஜோட அண்ணன் மட்டும் அல்லாமல் அவருக்கு குருவாகவும் இருந்தார். அப்போது இந்த ஒரு ரெண்டு கெப்பாசிட்டிஸ்லேயும் நிவர்த்திநாத் வந்து ரொம்ப பெரிய மகான். அவர் சாவதா மாலிக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரதிஷ்டையை கொடுத்துருக்காருன்னா சாவதா மாலி கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமம். ஏன்னா பாண்டரங்கர் மீது அவ்வளோ பக்தி வச்சுருந்தார். பாண்டரங்கர் மீது சாவதா மாலி என் நேரமும், அதுதான் அவருக்கு வந்து மற்ற ஒரு எந்த வேலையும் தோணாது. அபங் அப்படின்னா நம்ம வந்து தமிழில் பாட்டுகள்லாம் எழுதுவோம், திருக்குறள்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து எழுதக்கூடிய பாடல்களுக்கு பேர் அபங். அந்த அபங் எப்படி இருக்கணுமா, அதில் எந்த விதமான ஒரு கவிதை இதெல்லாம் இருக்காது. நேரடியாக நடக்கக்கூடிய விஷயங்களில் எளிமையான வார்த்தைகளில் வந்து பயன்படுத்தி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து அவர் அவ்வளோ அபங்கங்கள் எழுதியிருக்கார். அந்த அபங்கங்கள் மூலமாக அவர் பாடியிருக்கிறதுக்கு மூலமாக பல பக்தர்கள், சாதாரண பக்தர்களுக்கு வந்து பாண்டரங்கனோட மகிமையை வந்து அவர் எடுத்து சொன்னார். அவர் நம்பிக்கையின் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட எண்ண வேண்டிய அளவுக்கு, எண்ணற்ற அளவுக்கு வந்து அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், அதை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு பிறவி எடுத்தால் கூட நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சுயலாபம், சுய சிந்தனை அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது. எப்போவுமே யாருக்கு என்ன உதவலாம், பாண்டரங்கனை எப்படி இன்னும் நெருங்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான் அவருக்கு மனசில் எப்போவுமே இருக்கும். வார்காரி சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மகாராஷ்டிராவில். எல்லாருமே அதை வந்து வழிபடுவாங்க. அதுக்குன்னு சில குடும்பங்கள் இருக்கும். வார்காரி சம்பிரதாயம்னா வருஷத்தில் ஒரு முறை பல மைல் தூரங்கள் வந்து சுமந்து தலைமையில் துளசி மாடத்தை சுமந்துட்டு நடந்துட்டே நடப்பயணமாக பாண்டரங்கனை போய் தரிசனம் பண்ணுவாங்க. இதுதான் வார்காரி சம்பிரதாயம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி வார்காரி சம்பிரதாயத்துக்கும் சேர்ந்தவர் இந்த சாவதா மாலி. அவருக்கு இந்த பணக்காரர் ஏழை அப்படிங்கிற பாகுபாடு பார்க்குறதுல துளி கூட இஷ்டம் இல்லை. அதே மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறது பார்க்குறதுனா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவரோட கருத்து என்னன்னா மேல் ஜாதியில், அவர் வந்து கீழ் ஜாதியில் பிறந்திருக்கார், மேல் ஜாதியில் பிறந்திருந்தார்னா இந்த பிறந்தவங்களுக்கு வந்து தானாகவே வந்து அகந்தையும் ஒரு அகங்காரமும் வந்துடும். அப்போது இறைவன்கிட்டே இந்த அவங்க தானாகவே விலகி இருப்பாங்க. ஆனால் கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க அந்த கஷ்டப்பட்டு வரும்போது இந்த தெய்வ வழிபாடுக்கு தானாகவே வந்து இறைவனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார். அவர் வந்து பாண்டரங்கரோட எப்படி பேசுவார்னா, நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நெருங்கிய நண்பர் யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளோ சொந்தத்தோடு எவ்வளோ உரிமையோடு நம்ம பேசுவோமோ பாண்டரங்கரோடு அவர் அப்படி பேசுவார். அவர் கடவுள்னு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் அவரை விட சிறந்த ஒரு நண்பன் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மனசில் எப்போவுமே ஒரு எண்ணம் சாவதா மாலிக்கு இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் அவரோடு அப்படி பழகுவார். அவருக்கு தேவையான என்னென்ன அனுபவங்கள் வேணுமோ இறைவனும் அவருக்கு கொடுத்துக்கிட்டே வருவார். இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த ரொம்ப சிறப்பான ஒரு உறவு. அடிக்கடி சாவதா மாலி சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம், ரெண்டு சென்டென்சஸ் என்ன, ரெண்டு விஷயங்கள் பேசுவார் என்னன்னா, இறைவன்
நம்மளோட தான் இருக்கார். அவர் வேற எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கார். எங்கேயோ அவரை போய் தேட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது எப்போவுமே சொல்லுவார். அதே போல் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற சொல்வார். ஸோ நம்ம தொழிலை நம்ம ஒழுங்காக செஞ்சோன்னா அந்த இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி அது மூலமாக தான் நம்ம செலுத்தலாம் அப்படிங்கிறது அவர் எப்போவுமே சொல்வார். அவர் அந்த காலகட்டத்தில் வந்து பக்தி மார்க்கத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கடைபிடித்தார். அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் வாழ்க்கையில். பக்தி மார்க்கம் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு பாதை, ஆனால் அந்த கடினமான பாதையை வந்து அதில் முள்ளும் இருந்தாலும் அதை வந்து பூமெத்தை மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அருமையாக அதில் நடந்து அவர் எங்கே சேரணுமோ அந்த வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார். அவர்கிட்ட நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், பணிவு, பக்தி, நம்பிக்கை, கருணை, அன்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போயிட்டே இருந்தால் அதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ நல்ல குணங்களோட ஒரு மொத்த உருவம் வந்து யாருன்னு பார்த்தா சாவதா மாலி தான். கோபம் அப்படிங்கிறதே அவருக்கு வரவே வராது. அந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பல காம்ப்ரமைசஸ் அவங்க லைஃப்பில் பண்ணியிருப்பாங்க. சிலது இருக்கும், சிலது இருக்காது, வசதிகள் இருக்கும், இருக்காது. இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த தொல்லைகள் இருக்கும், பெரிய மேல் ஜாதிக்காரங்களால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்கும், பணம் பற்றாக்குறை. அப்படி இருப்பினும் இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு அவர் வந்து பாண்டரங்கனே கதி அப்படிங்கிறத அவர் கடந்தார். இதுதான் வந்து அவரோட ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிவர்த்திநாத் போல் ஒரு பெரிய மகான் அவரை பாராட்டியிருக்கார் என்றால் சாவதா மாலி வந்து எவ்வளோ சாதனை செஞ்சுருந்தா இந்த மாதிரி ஒரு மகான் கிட்டேருந்து அவ்வளோ ஒரு பெரிய பேர் அவர் வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்க்கணும். அவருக்கு வந்து அவர் இருந்த அந்த ஒரு நல்ல நிலை, நல்ல நடத்தை இறைவனுக்கு அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறதுனால அவரோட கிராமத்துக்கிட்டேயே ஒரு இடத்துல அவருக்கு வந்து சமாதி கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் சிறப்பாக எல்லா வகையான விசேஷ பூஜைகள் வந்து அவருக்கு நடக்கும். இன்ஃபேக்ட் என்னன்னா அவருக்கு பேரில் ஒரு காயத்ரியே வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகான் வந்து சாவதா மாலி. ஸோ இன்றைக்கி இந்த மகானை பற்றி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் இவரை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, சந்தோஷப்படுவீங்கன்றது நம்புகிறேன். ஓம் சாய்ராம்.